வெல்கம் டு எம்கே அகாடமி. நவம்பர் 8க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். மத்திய வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்புல். இதோட மீனிங் என்னென்னா, இது வந்து ஒரு பறவை. ஆக்சுவலி இது வந்து ஆசிய அரேபிய பறவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு சிங்கிங் பேர்ட், அதாவது பாடும் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாகிஸ்தான் பேர் வச்சுருக்காங்க. உழவன் செயலி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது எதுக்காகனா, ஒரு விவசாயி தன்னுடைய பயிர் வந்து நோய் தாக்கப்பட்டாலோ இல்லை பூச்சிகளால் தாக்கப்பட்டிருந்தாலோ அதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இந்த உழவன் செயலியில் அப்லோட் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத விளக்கமாக சொல்லுவாங்க. பாரத் நெட் அப்படின்ற திட்டத்தை தமிழ்நாடு தொடங்கியிருக்காங்க. எதுக்காகனா, அனைத்து கிராமங்களுக்கும் இணைய சேவை வழங்கணும் அப்படின்றக்காக. செபியுடைய தலைவர் யாருன்னா அஜய் தியாகி. பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய பிரேசிலாவில். தற்போதைய தலைமை வந்து பிரேசில், அதனால் அவங்க நாட்டில் நடத்துகிறாங்க. திரிபுரா ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது தலைமை நீதிபதி யாரை நியமிச்சிருக்காங்கன்னா அகில் குரேசி. இவர் வந்து மும்பை ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதியாக இருந்தவர். உலக வேளாண் விருது 2019 எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு. ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த லைன் வந்து மிர்சாபூர் அலகாபாத் வழியாக போகுது. எக்ஸாக்டான லொக்கேஷன் மிர்சாபூர், ஆனால் அலகாபாத் அப்படின்றது பக்கத்தில் இருக்குது. ஸோ அது வழியாக போகுது. அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரே ஒரு டைம் ஜோன் தான். ஆனால் ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா டைம் ஜோன் இருக்கும். ரஷ்யாவுக்கு வந்து அதிகபட்சமாக 11 டைம் ஜோனும், யூஎஸ்ஏவுக்கு அமெரிக்காவுக்கு 6 டைம் ஜோனும் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் 2 டைம் ஜோன் செட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி தான் 2 டைம் ஜோன் செட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சர்வதேச வளர்ந்து வரும் தலைவர் விருது வந்து ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்க அப்படின்னா சிக்காகோவுடைய தமிழ்ச் சங்கம் சார்பில் கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு இலவச அதிவேக இணையம் வழங்க உள்ள மாநிலம் எதுனா கேரளா. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். Thank you.